அதிமுக பாஜக கூட்டணி விலகலை தொடர்ந்து பாஜக உயர்மட்ட குழு ஆலோசனை தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், இந்த ஆலோசனையில யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள், முக்கியமான எந்தெந்த விஷயங்கள் குறித்து தற்போது விவாதிக்கப்படுகிறது, ஏதாவது முடிவுகள் குறித்து அறிவிக்கப்படுமா? லாவண்யா, தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது முறிந்திருக்கிறது. இந்த நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அதிமுக கூட்டணி விலகியதை அறிவிக்கவில்லை. இந்த நிலையில இன்று முக்கியமான சில ஆலோசனை கூட்டங்களை குறிப்பாக பாஜகவினுடைய கமலாலயத்தின் அலுவலகத்தில் நடத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேசிய அமைப்பு செயலாளர் என்று அழைக்கக்கூடிய பி.எல். சந்தோஷ் என்று நேரடியாக பாஜக அலுவலகத்தில் இந்த கோர் கமிட்டி மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி முறிவு ஏற்பட்டிருக்க கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன, எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகளுடைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற பொழுது அன்றே கோர் கமிட்டி மீட்டிங் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அப்பொழுது ஏற்பட்ட சில நிகழ்வுகளின் காரணமாக, குறிப்பாக அதிமுக கூட்டணி இல்லாமல் ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழல் என்பது அதிமுக இடையே தற்போது பாஜக இடையே வந்து ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது பி.எல். சந்தோஷ் அவர்கள் நேரடியாக பாஜக அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இன்றைய ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஏற்கனவே டெல்லியில் பல்வேறு தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய கூட்டத்தில் அது மையக்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் அண்ணாமலை, எல்முருகன், வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல 20-க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கு அதிமுக பாஜக கூட்டணி என்பது மீண்டும் தொடர வேண்டுமா என்ற அடிப்படையிலும், அல்லது அதிமுக தொடர்ச்சியாக இந்த கூட்டணி முறிவு வந்து தொடர்ந்து வந்து வலியுறுத்தக்கூடிய சூழல் இருந்தால் பாஜக தலைமையில் தனித்து ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்படுமா என்பது குறித்தெல்லாம் முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இன்னும் ஒரு வாரத்தில் 39 தொகுதிகளுக்கான நிர்வாகிகள், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தேர்தல் நிர்வாகிகளை நியமிக்கக்கூடிய அந்த பணிகள் என்பது தொடங்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒரு முக்கியமான கூட்டமாக பாஜக வட்டாரத்தில் இது பார்க்க முடிகிறது. வேல்முருகன், முக்கியமான பாஜக நிர்வாகிகள் அனைவருமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதிமுக பாஜகவுடைய கூட்டணி முறிவு தொடர்பாக எந்த கருத்தும் கூற முடியாது அப்படின்னு பாஜக நிர்வாகிகள் கூறி வந்த நிலையில தலைமைதான் கூறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆலோசனைக்கு பிறகு அது தொடர்பான ஏதாவது அறிவிப்புகள் வெளியாகுமா, அது தொடர்பான என்ன தகவல் இருக்கிறது? குறிப்பாக இந்த 5 மாநில தேர்தல்கள் நடைபெற்று முடிந்த பிறகு குறிப்பாக டெல்லி தலைமையாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி இது குறித்தான ஒரு முடிவை அறிவிக்கும்னு பாஜக வட்டாரத்தில் தெரிவித்தாலும் கூட, தற்பொழுது இந்த 3 மாதங்களுக்கு எப்படி வந்து பாஜக வந்து வழிநடத்த வேண்டும், இந்த எண் மக்கள் நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்கக்கூடிய விதத்தில் அது வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் கூட அதனுடைய போக்கை வந்து எப்படி செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்கள் இதில் வந்து விவாதிக்கப்படுவதற்கான ஆலோசனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுக கூட்டணியை இல்லைன்னு இதுவரைக்கும் என்டிஏ அலைன்ஸ் சார்பில் அதிகாரப்பூர்வமாக டெல்லி தலைமையிலிருந்து அறிவிக்கவில்லை. இது தொடர்ச்சியாக பாஜகவினுடைய நிர்வாகிகள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் நீடிக்க போறோமா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது தற்பொழுதும் இருக்கிறது. குறிப்பாக கடந்த மீட்டிங் பொழுது பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக விலகல் தொடர்பாக எந்த வருத்தமும் இல்லைன்னு தெரிவிச்சிருந்தார். இது போன்ற சூழலில் ஒரு புதிய கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி உருவாக்கக்கூடிய அந்த புதிய கூட்டணி வலுவாக இருக்குமா, அல்லது மீண்டும் அதிமுகவினுடைய தேவை என்பது பாஜகவிற்கு தேவையா அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி இருக்கிறது. இது குறித்தெல்லாம் தற்போது இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பி.எல். சந்தோஷை பொறுத்தளவிற்கு நேரடியாக அமித்ஷாவோட தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்கக்கூடியவராக கருத முடிகிறது. அந்த அடிப்படையில் அவருடைய கருத்து, அமித்ஷாவினுடைய கருத்தை வந்து இங்கு பிரதிபலிக்கும் விதமாக பல கருத்துக்களை இங்கு இருக்கக்கூடிய மையக்குழு நிர்வாகிகள் மத்தியில் பேசுவார்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பேசக்கூடிய நிலையில் இந்த குறிப்பிட்ட காலத்திலேயே முடிவு எடுக்கப்படுமா, அல்லது இன்னும் காலம் அவகாசம் எடுத்து இந்த கூட்டணி விவகாரத்தில் பாஜக தன்னுடைய மௌனத்தை கலைக்குமா அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி இருக்கிறது. எனவே இன்றைய கூட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடிகிறது. லாவண்யா, வேல்முருகன், இந்த ஆலோசனைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.